அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்போ இது பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு மார்க்கெட்டில் நிஃப்டியில் சென்ற வாரத்தோட அடிப்படை ரேஞ்ச் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் ரேஞ்ச் எப்படி இருக்க போகுது, நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை நெக்ஸ்ட் வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கை வந்துட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கு, அந்த கான்ட்ராக்ட் எப்படி ட்ரேட் நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் தெரிஞ்சுக்கணும். ஒரு எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ரேஞ்ச் அடிப்படையில் ஒரு வாய்ப்பு, இது வரைக்கும் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதா தான் நம்மளுக்கு அது செயல்படுத்த முடியும். அந்த வாய்ப்பே தெரியலேன்னு நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதற்கு முன்னாடி ஒரு நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்மளுக்கு அங்கே ஒரு விளையாட்டு போட்டி பண்ணுறாங்க, அப்போ அதற்கு முன்னாடி அவங்கெல்லாம் எத்தனை நேரத்தில் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண முடியுமா, அதற்கு அவ்வளோ நம்ம ட்ரைனிங் எடுத்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தர் 15 செகண்ட்ல கடந்திருக்காரு அப்படின்னா, அப்போ அந்த 15 செகண்டுக்கு முன்னாடி நம்ம ட்ரைனிங் எடுத்தா தான் வெற்றி. இல்லைன்னா 5 செகண்டுக்கு மேலேயே நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தேனாகும், நம்மளால வெற்றி பெற முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் அந்த வாய்ப்பு தெரிஞ்சுக்கணும். அப்போ நிஃப்டி அப்படின்னு பார்த்துட்டா டெய்லி எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு முதல் அடிப்படை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா தான் அப்போ அந்த பாயிண்ட்ஸ்க்கு நம்ம யூசிக்க முடியும். அப்போ டெய்லி நிஃப்டி வந்து ஒரு 100 to 150 பாயிண்ட் தான் ஆவரேஜ் மூவ்மெண்ட் அப்படின்னா, அப்போ அந்த மூவ்மெண்ட் அடிப்படையில் தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்க முடியுமோ இல்லையா? ஒரு டெய்லி 500 பாயிண்ட் மூவ்மெண்ட், அப்போ ஏதாச்சும் ஒரு நாள் வந்து ஒரு 500 பாயிண்ட்டோ 1000 பாயிண்ட்டோ மூவ்மெண்ட் ஆயிருக்கலாம். அதனால எல்லா நாளுமே 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும் நம்ம சொல்ல முடியுமா? அப்போ முடியாது. அப்போ டெய்லி அதுக்கு என்ன திறமை இருக்குது அப்போ அதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா கிரிக்கெட்டில் ஃபர்ஸ்ட் 10 ஓவரில் 100 ரன் அடித்தா நம்மளுக்கு ஒரு 350 to 400 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் 10 ஓவரில் ஒரு 40 ரனுக்கு 5 விக்கெட் போயிட்டா நம்மளுக்கு ஒரு 150 to 200 வந்து ரொம்ப ரிஸ்கி ஸ்கோராக தெரியும். அப்போ அதன் மாதிரி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ்னா அப்போ எளிதாக அடுத்தடுத்த டார்கெட் ரீச் பண்ண முடியும். இல்லை மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் மைனஸ்னா நான் ப்ளஸில் வந்து 200 பாயிண்ட் வருவான் நம்ம பெட் பண்ண முடியுமா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரேஞ்ச் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்ற வாரத்தின் துவக்க நாள் அப்படின்னு பார்த்துட்டா April 5 தான் சென்ற வாரத்தின் துவக்கம். வாரத்தின் துவக்க ஓப்பன் பார்த்தீங்கன்னா 14837 ஓப்பன் ஆயிருக்கு. ஹை பார்த்துட்டிங்கன்னா 14849, அதாவது ஓப்பன் ஆன புள்ளிகள்லேருந்து ஒரு 10 புள்ளிகள் தான் ஏறியிருக்கு. மைனஸ் பாருங்க 14459, ஆனால் க்ளோசிங் ஆனது 14637. அப்போ 390 புள்ளிகள் ஹையுக்கு லோக்கு உள்ள வித்தியாசம் வந்து 390 புள்ளிகள் ரேஞ்சாக இருந்திருக்கு. இருக்கிறதுலே சென்ற வாரம் இதுதான் அதிகபட்ச ரேஞ்ச் இருந்திருக்கு. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்க, இது ஹையிலிருந்து க்ளோசிங் வந்து நம்மளுக்கு ஒரு 200 புள்ளிகள் மைனஸில், ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா 200 புள்ளிகள். அப்போது சரியான பிரேக் ஈவனில் முடிஞ்சங்காட்டி மார்க்கெட் என்ன ஆயிருக்கு பாருங்க. அதற்கப்புறம் 6 தேதியோட ஹை பாருங்க 14779, லோ பார்த்துட்டிங்கன்னா 14573, கரெக்டாக 14637 மேலேயே க்ளோசிங், அந்த சரியான ஆவரேஜ் ப்ரைசிங் மேலேயே க்ளோசிங் கொடுத்துருச்சு. இந்த ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் 206 புள்ளிகள் நடந்திருக்கு. அடுத்தது 7 தேதி பாருங்க 14879 வந்து ஹை, லோ பார்த்தீங்கன்னா 14649, க்ளோசிங் 14819 கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு 230 பாயிண்ட் ரேஞ்ச், இன்ட்ராடே ரேஞ்ச். அடுத்தது 8 தேதி பாருங்க 14984 கை, 14821 லோ, நம்மளுக்கு ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா 163 புள்ளிகள். 9 தேதி பாருங்க 14918 கை, 14785 லோ, 14834 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 133 புள்ளிகள் வந்து ரேஞ்ச். அப்போது இருக்கிறதுலேயே லோயஸ்ட் ரேஞ்ச் இந்த 133, ஹையஸ்ட் ரேஞ்ச் 390. நம்ம சொல்லியிருக்கிறோம் எப்போவுமே திங்கக்கிழமையோட இது வந்து கம்பேர் பண்ணுங்க, அதுதான் லோயஸ்ட் லோவா அதான் ஹையஸ்ட் ஹையோ. அப்போ 2 நாட்களில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க எந்த லோயஸ்ட் லோல இருந்து ஒரு 300 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, இது லோயஸ்ட் ஹையஸ்ட் ஹையிலிருந்து ஒரு 300 பாயிண்ட் லெஸ் பண்ணிட்டு ஒரு ஆவரேஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிப்பு தெரியும்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் ஹையஸ்ட் ஹையாக இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை லோயஸ்ட் லோவாக இருந்தால் அதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட் ஆட் பண்ணால் அது தெரிஞ்சிருக்கும். அப்போது திங்கக்கிழமை வர்த்தகம் வந்து இந்த 14849 14459 இருந்திருக்கு. ஆனால் இந்த 14849 இங்கே கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த லோவை கடைசி இந்த வாரம் ஃபுல்லாக பிரேக் பண்ணவே கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, 14459 நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, டிமாண்ட் வந்திருக்கு. அந்த டிமாண்ட் வராமல் இங்கே இருந்து நம்மளுக்கு இங்கே வர முடியுமா, அப்போது ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. அப்போ லோவில் பை வருது, அப்போ லோவில் பை வந்திருக்கு அப்படிங்கும் போது இதை நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். அப்போது நம்மளுக்கு அதிகபட்ச கை 14900
84 18 நான் போட்டுட்டேன் தப்பா. அப்ப 14984 ஹை இருந்திருக்கு. அப்ப லோ வந்து 14459. அப்ப ரேஞ்ச் பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 540 530 புள்ளிகள் பக்கம் வந்திருக்கு. நான் தப்பா போட்டேன், 518 918 இருந்து கால்குலேட் பண்ணிட்டேன். இப்ப 984 இருந்து நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்க்கு மேல ரேஞ்ச். அப்போ ஏவரேஜ் ரேஞ்சா நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்கு 459 அது 500 புள்ளிகள் ஆவரேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதற்கப்புறம் பாருங்க நம்மளுக்கு அதற்கு முந்தைய வாரம் மார்ச் 29 இருந்து ஏப்ரல் 2 நம்மளுக்கு ஹையஸ்ட் ஹை 14883 14617. அப்போ இந்த வாரம் பாருங்க இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இந்த ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கு, இந்த ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இதனுடைய ஹையுக்கு லோக்குள்ள ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 266 புள்ளிகள். அப்போ லோயஸ்ட் ரேஞ்ச் 266 புள்ளிகள் இருந்திருக்கு, அதனை விட நம்மளுக்கு இங்க 500 பாயிண்ட்டுக்கு மேல ரேஞ்ச் நடந்திருக்கு. இதை பாருங்க அடுத்து மார்ச் 22 26 14878 14264. அப்போ இந்த 14264 14350 அப்ப நம்மளுக்கு என்னவா இருந்திருக்கு, 14459 தான் இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு பை கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இந்த பை கிரியேட் ஆன இடமெல்லாம் ஹை என்னவா இருந்திருக்கு, 14883 14878 15551 15336 15273. அப்போ இப்ப இருக்கிற இடத்துல இந்த ரெண்டு ரேட்டு தான் நம்மளுக்கு ஹையா இருக்கு. அப்போ இதுல வந்து 14984 ஸ்பாட் பிரைஸ் கடந்தால் உடனடி இம்பாக்ட் 15051 அதனை கடந்தால் நம்மளுக்கு மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்மளுக்கு இங்க க்ளோசிங் பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 14500 கீழே வீக்லி க்ளோஸ் கிடைக்கவே இல்லை. அப்ப 14500 கீழே க்ளோசிங் கிடைக்கும் போதுதான் இம்பாக்ட் மாறும், அதுவரை நம்மளுக்கு லோ வந்தாலே பை கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு 15000 காலும் 14800 புட்டு அதிக வர்த்தம் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு 15000 கால் அப்படிங்கும் போது இப்போதைக்கு 15062 ரெசிஸ்டன்ஸ், 14800 புட்டும் போது 14690. அப்ப ரேஞ்ச் என்னவா இருக்க போகுது, 14690 இருந்து 15060 வரை இப்ப ரேஞ்ச் இருக்கிறதுக்கு இம்பாக்டா கொடுத்துருக்காங்க. இது மண்டேவோட மூமெண்டம் மாறுச்சுன்னா டிசைடிங் மாறும். அப்ப அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அதற்கு அடுத்த வாரம் இப்ப நம்ம ஏப்ரல் 15 பாத்துட்டோம், ஏப்ரல் 22 கான்ட்ராக்ட் பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 15500 காலும் 14000 புட்டும். அப்ப நம்மளுக்கு இதுக்கு ஆவரேஜ் பாயிண்ட்னா 14750. அப்போ 14750ங்கிறது ஒரு நல்ல ஒரு பிளேஸா இருக்க போகுது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு வந்து 15500 to 14500 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பா இங்க கிரியேட் பண்றாங்க. அப்போ 14750ங்கிறது ரொம்ப இம்பாக்டான பிளேஸா இருக்க போகுது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 15500 கால் பாருங்க 16 ரூபாய் இருக்காங்க, 14000 புட் ஆப்ஷன் பாருங்க 25 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 14750ங்கிறது ரொம்ப இம்பாக்டான பிளேஸா இருக்க போகுது, இதை நோட் பண்ணி வச்சுட்டு இதன் அடிப்படையில 14750க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா, 14750 கீழே சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அப்போ நம்மளுக்கு இங்க என்ன ஆயிருக்கு, 14800 புட் ஆப்ஷன் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ 14750க்கு பக்கத்துல தான் 14800 இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆக போகுது. அப்போ இதன் அடிப்படையில பாருங்க அப்ப திங்கக்கிழமை நம்மளுக்கு வர்த்தகத்துல இந்த 14800 புட் ஆப்ஷன் 15000 கால் ஆப்ஷனுக்கு பதிலாக வேற இம்பாக்ட் மாறினால் தான் ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கும். அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்க்கு அப்புறம் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை மாறப்போகுது. இதற்குள்ளதான் இருக்கிறாங்க, திருப்பியும் வந்து 14700 புட் 600 புட் எல்லாம் இன்க்ளூட் கொடுத்துட்டு இருந்தா மார்க்கெட் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதே கால் ஆப்ஷன் கண்டினியூ கொடுத்தா ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும், இதன் அடிப்படையில மார்க்கெட்டோட லெவல்ஸ் மாறும். அதனால 14750ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 14800 புட் ஆப்ஷன் படி 14690ங்கிற லெவல் ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன என்ன பக்கம் பக்கமா இருக்கு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 14883ங்கிறது வீக்லி ஹை ஒன்று இருக்கு, 14878 இருக்கு. இந்த ரெண்டு ஹையுமே நம்மளுக்கு இந்த வாரம் கடந்து 2 நாட்கள் அந்த ஹையை போட்டுட்டு அந்த லெவல்ல தான் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அப்போ 14750 14690ங்கிறது ரொம்ப இம்பாக்டான ப்ரைஸ். அதன் அடிப்படையில் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வந்துட்டு பாருங்க. இப்போ ஃபியூச்சருக்கும் நிஃப்டிக்கும் இடையில பட்ட தூரம் வந்துட்டு ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்குது. அதே போல இது ரிசல்ட் சீசன், அதனால இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இதன் அடிப்படையில் மார்க்கெட்டை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நாங்க கட்டண பயிற்சி அளிச்சிட்டு இருக்கிறோம், விருப்பம் உள்ளவங்க அதுல இணைஞ்சுக்கலாம்.
அதே மாதிரி எங்களோட ரெஃபரில் அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் மூலமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க அணுகுங்க. அணுக வேண்டிய தொலைபேசி 9842610908, மற்றொரு நம்பர் 8144220532. ஓகே, நன்றி, வணக்கம்.